இப்ப சமீபத்துல இப்ப பாத்துறீங்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது, நீங்க திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்தையும் நீங்க பாத்துருப்பீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம், இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் டிவி இதுல விக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது? அந்த விக்கிறதுல சண்டை. இந்த திருமணத்தை நீங்க விக்கிறீங்களே, நாளைக்கு எதை நீங்க விக்க மாட்டீங்க? எவ்வளவு கொடூரம் இது. ஒரு தயாரிப்பாளர் இப்ப சமீபத்துல இப்ப பாத்துறீங்க எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது, நீங்க திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்திலும் நீங்க பாத்துருப்பீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருக்கோம், இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் டிவி இதுல விக்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்றது? அந்த விக்கிறதுல சண்டை. இந்த திருமணத்தை நீங்க விக்கிறீங்களே, நாளைக்கு எதை நீங்க விக்க மாட்டீங்க? எவ்வளவு கொடூரம் இது. நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் போதும் நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி, ஐயா எங்களுக்கு இப்படியா நடக்குது, நாங்க ஒரே ஊரெல்லாம் எழுப்பி சொல்கிறோம், எங்களுக்கு நீங்க திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பா செய்வாங்க. நம்ம முதல்வரும் செய்வாரு, துணைகளும் அவங்களுக்கு துணையா அவர் இருப்பாரு. நான் அவர்கிட்ட ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன், நீங்க எப்பயும் கூட துணையா இருக்கணும். ஏன்னா நீ அவங்களால தமிழ் இளம் காக்க முடியும், மொழி காக்க முடியும், திராவிட தேசியம் விட்டுருங்க, அது வேற, அது பிரச்சனை வேற. அது எல்லாரும் உட்காந்து பேச வேண்டியது, சும்மா குழப்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணுதாங்க. தெலுங்கானங்களை வட்டி விட்டுற முடியுமா? ஏன் தெலுங்கான நம்ம தமிழ்ல இருந்து பிறந்தவங்க தெலுங்கு என்ன பேசுங்கன்னு பாருங்க, தெலுங்கு பிரிச்சு பாருங்க. சமஸ்கிருதம் தமிழ் தான் இருக்கும். நீங்க மலையாளி பேசுற பாரு, அவன் தான் தூய செந்தமிழ் பேசுறான், நம்ம கொடுந்தமிழ் பேசிருக்கிறான், நம்ம தண்ணிங்கிறான், அவன் வெள்ளங்கிறான், நீ நம்ம சொல்லுங்கிறான், அவன் பறையன்னு சொல்றான், எல்லாம் செந்தமிழ். இவங்களால விளக்க முடியாது, உன்னோட ஒண்ண கலந்துட்டான். இது யதார்த்தம், கலப்பு, கலப்பு தான் மாற்றம். 1379 கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்மெண்ணெய்க்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து கலந்து கெமிக்கல் உருவாச்சு. நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்து தான் தண்ணி, கலப்பு லாட்டி ஒன்றும் இல்லை, அது மாற்றம். அதனால இதெல்லாம் ஒரு விரிவான இது, இது இங்கே சொல்றதுக்கு இல்லை. அதனால இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த தம்பி நம்ம சங்கத்தில் தான் மெம்பராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒழிப்பு இது, நான் ரசித்து பார்த்தேன். ஏன்னா நாங்கள்லாம் நிறைய படம், நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சின்ன பட்ஜெட்ல. ஏன்னா எனக்கு ஓரளவு அளவுகள் இருக்குல்ல, இதுல என்னென்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா உண்மையில அழகான ஒளிப்பதிவு, ஒளிப்பதிவு எல்லாமே நியூஸ் ரேடியோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதை கூட நடிகர்லாம் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனையோ பேர்த்த சொல்றேன், ஏன் வயசுக்கு எந்த கேரக்டரை பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன். நான் 45 வயசுல ஹீரோவா நடிக்கிறான், நான் போய் இப்ப ஹீரோ நடிக்கலாம், ரஜினி நடிக்கிறான், ரெண்டு டை அடிச்சுட்டு போய் நடிக்கவா? நானே ஜமீன் கோட்டைன்ற படத்துல ஹீரோ நினைச்சு பெரிய வெற்றி அந்த படம். ஆனா நான் அந்த பொண்ணை தொட கூட மாட்டேன், ஏன்னா எனக்கு அப்ப வயசு 44. எனக்கு 44 போய் இப்பறம் நம்ம டான்ஸ் ஆடுறது, பொண்ணை போய் தொடுறதுன்னு தொடவே இல்லை ஹீரோயினிய. ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவேன், அவ்வளவுதான். அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சு, என்ன இடம், எந்த கேரக்டர், யாரு, யாரை செய்து, எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தா நமக்கு வெற்றி அடையும். அந்த மாதிரி இந்த படத்துல இது காதல் படம், காதல் மலர்ன்ற படம், நல்ல ஆடுகளை போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு, ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது நெஞ்சு பொறுக்குது இல்லை, ரெஞ்சு ஆனந்தமாகவே இருக்குது. என்ன அதனால தம்பி அசோசியேஷன் வந்தாரு, டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் வந்தாரு, முரளியும் வந்தாரு, ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிற முரளி, முரளியும் வந்தாரு, வந்து பேசுறாங்க, தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, இதனால இதை பார்த்து பண்ணுங்க சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அதுபடி நடந்து அவருடைய பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இந்த களத்தில் வந்து இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்க வாழ வாழ்த்து வழிபடுகிற, நன்றி வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தயாரிப்பாளருக்கும் இயக்குனர் இருவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நேர நெருக்கடிதான், 12 மணிக்கு இன்னொரு நிகழ்வில் நான் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன்.
விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பதற்றத்தில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். நெஞ்சு பொறுக்குது இல்லையே என்னும் இந்த தலைப்பே திரைப்பட தயாரிப்பாளருக்கும் இயக்குநர்களுக்கும் எத்தகைய சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. தலைப்பை தேர்வு செய்ததில் இருந்தே அவர்கள் சமூக பொறுப்புள்ளவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. மகாகவி பாரதி எவ்வளவோ பாடல்களை பாடியிருக்கிறார், தேசிய உணர்ச்சிகளை தூண்டியிருக்கிறார். இன்னும் அவருடைய பாடல்கள் உயிர்ப்போடு இருக்கின்றன. அவற்றில் மிகவும் உயிர்ப்பான வரிகளில் ஒன்று, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்தாலே என்கிற இந்த சொற்றொடர்கள். இது மிகவும் புகழ்பெற்ற சொற்றொடர். இலக்கிய தளத்தில் மட்டுமல்ல, சமூக தளத்தில், அரசியல் தளத்தில் அனைவரும் அறிந்த ஒரு சொற்றொடர். நிலைகட்ட மாந்தர் என்று அவர் குறிப்பிடுகிறார் பாரதியார். ஆங்கிலத்திலே ஒரு ஸ்டெடி இல்லாதவன் சொல்லுவாங்க, எதுலேயும் ஸ்டெடியாக இருக்க மாட்டான். ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு உறுதிப்பாடு இருக்காது, ஒரு நிலையான மனநிலை கொண்டவன் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவன் மாறி போயிடுவான் மனசு. நாம் ஒன்று சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈல்ட் ஆயிடும். அப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் நிலைகட்ட மாந்தர் என்று பாரதி சொல்லுகிறார். ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும், ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிற போது அதற்கேற்ப மாறிவிடக்கூடாது. நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட மனநிலை உள்ளவர்களை நிலைகட்ட மாந்தர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பாரதி கோபத்தோடு தான் இதை சொல்லுகிறான், ஆதங்கப்பட்டுத்தான் சொல்லுகிறான். மானுட உளவியல் இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்ற வேதனையை வெளிப்படுத்துகிறான். எல்லா தளங்களிலும் இது பொருந்தும், வெறும் சமூக தளத்தில் மட்டுமல்ல, மனித இயல்பாக இது இருக்கிறது. தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிறது. அதனால்தான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள நேரிடுகிறது. அப்படி மகாகவி எந்த பொருளில் ஆதங்கப்பட்டானோ, தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வரிகளை பதிவு செய்தானோ, அதை உள்வாங்கிக் கொண்டு அதே உணர்வோடு, அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சமூக பொறுப்புணர்வோடு இயக்குநர்களும் சரி, தயாரிப்பாளரும் சரி, ஒன்றாக கூட்டு சேர்ந்து இதை உருவாக்கியிருக்கிறார்கள். இயக்குனர் பேசும்போதும் தயாரிப்பாளர் பேசும்போதும் ஒன்றை சொன்னார்கள், எங்களுக்கு எந்த வணிக நோக்கமும் இல்லை, ஒரு படம் எடுத்தாலும் அது சமூகத்திற்கு நலம் பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அது கிறிஸ்துதாஸ் அவர்களின் ஒப்புதல் வாக்கு மூலம். அதே போல இங்கே ராய்ஸ்டன் பேசுகிற போது சொன்னார், அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதோ கிடைக்கவில்லையோ, ஒரு படம் நாங்கள் எடுத்தாலும் அந்த படம் ஒரு சோசியல் மெசேஜ் கன்வே பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும், சமூகத்திற்கான ஒரு செய்தியை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம் என்று அவர் இங்கே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார். ஆக இந்த படத்தை தயாரித்திருக்கக்கூடிய அனைவருமே, உருவாக்கியிருக்கக்கூடிய அனைவருமே, இதில் ஈடுபட்டு பணியாற்றியிருக்கக்கூடிய அனைவருக்குமே, இந்த சமூகத்தில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும், நல்ல மாற்றம் நிகழ வேண்டும் என்கிற ஒரு கவலை இருப்பது வெளிப்படுகிறது. இளம் தலைமுறையினருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புணர்வு இருப்பது நமக்கு நம்பிக்கையை தருகிறது. அதற்காக முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன். உங்கள் உணர்வுகளையும், உங்களுடைய பொறுப்புணர்வுகளையும், உங்களுடைய பார்வையையும் நான் பாராட்டுகிறேன். ஒரு நல்ல கிளியர் மெசேஜ். லவ் என்பது உலகம் முழுவதும் திரைப்படங்களுக்கான ஒரு கருப்பொருள், தமிழ் திரைப்படத்திற்கு மட்டுமல்ல.
உலகம் முழுவதும் எல்லா திரை உலகங்களும் காதலை மையப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான திரைப்படங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன, வெளிவந்திருக்கின்றன. இன்னும் இது கருப்பொருளாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும். இன்னும் பல ஆயிரம் படங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் லவ் என்பது. அதை ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும். அதற்கு ஒரு மல்டி டைமென்ஷன் இருக்கிறது. காலத்திற்கேற்ப அதை வெவ்வேறு கோணங்களில் நாம் பார்க்க முடியும், மக்களிடத்தில் அதை காட்ட முடியும். இவர்கள் அந்த காதலை வணிக பொருளாக பார்க்காமல் சமூக மாற்றத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு உந்து சக்தியாக பயன்படுத்த வேண்டும். சமூகத்தில் இருக்கிற யதார்த்த நிலைதான். அதை எப்படி முற்போக்கு பார்வையோடு பொருத்தி மக்களிடத்திலே வெளிப்படுத்துவது, காட்டுவது என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காதல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து இருக்கிறது. மனித குலத்துக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களிடமும் இருக்கிற ஒரு உணர்வு. அது ஒரு எமோஷன், அது ஒரு சென்டிமெண்ட், அது ஒரு இயல்பான பண்பு. வலிந்து யாராலும் உருவாக்க முடியாது. காய் எப்படி கனிகிறது, அது ஒரு இயல்பான பண்பு, அதுதான் இயங்கியல். அதை போல காதல் என்பதும் ஒரு இயங்கியல் பண்பு. அது ஒரு டைலக்டிக் கேரக்டர். அதை யாரும் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியாது. ஒருத்தர் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டானாக்கா அவன் உடனே காதலிக்கப்படுவான்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பெண் நல்ல அழகாக தன்னை தோற்றப்படுத்திக் கொள்கிறாள் என்பதனால் அவளை எல்லோரும் காதலிப்பார்கள் என்று பொருள் அல்ல. தோற்றம் அதிலே முக்கியமானதல்ல. காதல் என்பது மிகவும் ஆழமான ஒரு உணர்வு, நுட்பமான ஒரு உணர்வு. அது ஒரு இயங்கியல் பண்பு. ஆனால் அது எத்தகைய பிரச்சனைகளை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது, எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? காதலிக்கிற போது என்ன பிரச்சனைகள், காதலித்த பிறகு, திருமணம் நடந்த பிறகு என்னென்ன பிரச்சனைகள், இவை எதன் பின்னணியில் நிகழ்கின்றன? இவற்றை நம்மால் தொகுத்து பார்க்க முடியாது. நாம் பிரச்சனைகளுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருப்போம். கலைஞர்களால் தான், படைப்பாளர்களால் தான் வெளியில் இருந்து அதை நுட்பமாக கவனித்து அதை எந்த கோணத்தில் மக்களிடத்திலே உருவப்படுத்தி காட்ட முடியும் என்கிற ஆற்றல் உண்டு. அப்படித்தான் இன்றைக்கு இயக்குநர்கள் இதை போஸ்ட் மேரேஜ் என்கிற அடிப்படையிலே, காதலுக்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பிரச்சனையை மையப்படுத்தி, எல்லோரும் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள் என்றாலும் கூட ஆணவ கொலைகள் குறித்து, நாங்கள் ஒரு புதிய கோணத்தில் இதை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம், அதுதான் இந்த படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். படம் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியும். இதை ஆணவ கொலை என்று நாம் சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் ஹானர் கில்லிங் என்று சொல்கிறார்கள். ஹானர் என்பது கௌரவம் என்று தமிழ்படுத்துகிறோம். அதனால் கௌரவ கொலைகள் என்று நீண்ட காலம் சொல்லப்பட்டு வந்தது. இதில் என்ன கௌரவம் இருக்கிறது? நான் முதன் முதலில் இதை பற்றி எழுதுகிற போது இதை வரட்டு கௌரவ கொலைகள் என்று எழுதினேன். இது கௌரவ கொலைகள் இல்லை, வரட்டு கௌரவ கொலைகள் அப்படிதான் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஃபால்ஸ் பிரஸ்டீஜ், வரட்டுத்தனமான ஒரு கௌரவம். நான் பெற்ற பிள்ளையை விட 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை சாதிக்காக, சமூகத்திற்காக, அவன் என்ன நினைப்பானோ, இவன் என்ன நினைப்பானோ, ஊர் என்ன சொல்லுமோ என்று உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு ஈகோ பெற்ற பிள்ளையை கூட கொடூரமாக படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளுகிறது. அந்த கௌரவம் எப்படி சரியான கௌரவமாக இருக்க முடியும்? எனவே அது ஃபால்ஸ் பிரஸ்டீஜ், அது வந்து ஒரு வரட்டு கௌரவம். வரட்டு கௌரவத்திற்காக பெற்ற பிள்ளைகளை கூட படுகொலை செய்கிறார்களே என்கிற ஒரு வழி நமக்கு இருக்கிறது. அதை ஆணவ கொலை என்று இப்போது அழைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் இந்த சொல்லாடலை முதலில் பயன்படுத்தினார்.
இன்றைக்கு எல்லோரும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆணவ கொலை, கொலை பல வகை இருக்கிறது. மெர்சி கில்லிங் இருக்கிறது, கருணை கொலை இருக்கிறது. 100 வயசு ஆகி போச்சு ஆனால் சாக மாட்டேங்கிறார், அவரால் எழுந்திருக்க முடியல, படுக்கையிலே மலஜலம் கழிக்கிறார், சுத்தம் செய்ய முடியல, உணவும் சரியாக உள்வாங்கலை, ஆனால் உயிர் கிடக்கு. அந்த காலத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்கள முதுமக்கள் தாழின்னு ஒன்று கண்டுபிடிச்சு பெரிய பானைக்குள்ளே அவங்கள உயிரோடு வச்சு அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சிவாங்க. கருணை குலையது, ஏன்னா அவங்க சாக மாட்டாங்க, இயற்கையாக சாக மாட்டாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி ஊசி போட்டு கொள்வது, மருந்து கொடுத்து கொள்வதுன்னு இல்லை, உயிரோடு இருப்பாங்க ஆனால் ஒரு பானைக்குள்ளே வச்சு மூடிவாங்க. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் வந்து ஒரு கருவாட்டு காட்டுக்கருவைன்னு நாம் சொல்லுவோம், இந்த பக்கத்தில் என்ன சொல்கிறேன் தெரியல, சீமை வேலை, சீமக்கருவை, அந்த காயை அரைச்சி தலையில் தடவினாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 மணி நேரத்தில் அவங்களுக்கு ஜன்னி மாதிரி பிடிச்சி இறந்துருவாங்க. ஏன்னா அவங்க சாகவே 90 வயசாச்சு 100 வயசாச்சு ஒன்றுமே பண்ண முடியல, அவங்கள வச்சு பராமரிக்கவும் முடியல. சில பேர் வந்து அதை விட ரொம்ப இளம் வயதிலே கூட அவங்கள மெயின்டைன் பண்ண முடியாது, ஏன்னா மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருப்பாங்க, மெயின்டைன் பண்ண முடியாது, பராமரிக்க முடியாது. அதை மெர்சி கில்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க, கருணை கொலை. இது வந்து ஆனர் கில்லிங். மெர்சி கில்லிங் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது. ஆனர் கில்லிங் என்பது உலகம் முழுவதும் இருக்கிறதா என்றால், முற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்து சமூகத்தில் ஆண் பெண் இருவரும் சமம் என்கிற ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வளர்ந்திருக்கிற சமூகத்தில் இது கிடையாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உள்ள சமூகத்தில் இது கிடையாது. ரெண்டு பேரும் படிக்கிறோம், ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம், ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் என்று எந்த சமூகத்தில் ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறதோ அந்த பாகுபாடு இல்லாத சமூகத்தில் ஆனர் கில்லிங் கிடையாது. இது என்னன்னா, பெண்களை எப்படி மதிக்கிறோங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சான்று அந்த 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 புரிதல். இதுதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கான மிக முக்கியமான ஒரு புள்ளி. பெண்களை வெறும் கமாடிட்டியாக பார்க்கக்கூடாது, ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியாக பார்க்கக்கூடாது. அவங்கள ரொம்ப செக்ஸியாக காட்டி படத்தை நல்ல விலை போக வச்சலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ பார்க்கக்கூடாது. கதாநாயகனுக்கு இணையானவர்கள் தான் கதாநாயகிகளும், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி உணர்வு தான், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சென்டிமெண்ட்ஸ், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான டிக்னிட்டி சமூகத்தில் இருக்கு. இப்போ அதை வந்து நாம் மதிக்கணும். எந்த சமூகத்தில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லையோ அந்த சமூகத்தில் இந்த ஆணவ கில்லிங் இருக்கும், ஆணவ கொலை இருக்கும், சிசு கொலை இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது, உரையாடலுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நிறைய பேர் ஆனர் கில்லிங்கை பற்றி படம் எடுத்துட்டாங்களே, மறுபடியும் எதுக்கு? இன்னும் இன்னும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் தேவைப்படுகின்றன. இதை இந்த உரையாடல்களை நிகழ்த்தி வெவ்வேறு ஆங்கிளில் வெவ்வேறு கோணங்களில் இதை வந்து நம்ம பேச வேண்டியிருக்கோம். இதில் என்ன, ஏன் இதை வந்து நாம் வந்து வேண்டாம் சொல்கிறோம்? இப்போ பெற்றவங்களை கேட்டால் அவங்க சைட்லேருந்து இப்படி திரைப்படங்கள் சொல்கிறவங்க இருக்காங்க, நீ பெண்ணை பெற்றுப்பாரு, வளர்த்துப்பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும். யாரும் அப்படிலாம் நினச்சி இந்த பெண்ணை காதலிச்சா அவங்க வீட்டு சொத்து அள்ளிட்டு போகலாம், அந்த பெண்ணை காதலிச்சா சாதியை ஒழிச்சலாம், அப்படிலாம் யாரும் பண்ணுறது கிடையாது, அப்படிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப கற்பிதம், அது கற்பிதம். காதல் இயல்பாக தோன்றுகிறது, ஆனால் அதுக்கு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது காரணம், ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய சோசியல் ஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கௌரவம் இங்கே, நம்ம பிறக்கிறது முன்னாடி கட்டமைச்சிருக்கிறாங்க. நாம் யாரும் விண்ணப்பம் போட்டு இந்த சாதிக்குள்ள இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் பிறக்கணும்னு நம்ம பிறக்கலை. நம்ம ஒரு சிசுவாக பிறக்கிறோம், இந்த சமூகம் முத்திரை கொடுத்து, பிறந்த உடனே ஒரு பிராண்ட், இவன் இந்த ஏரியாவில் பிறந்திருக்கிறான், இவன் என்ன சமூகத்தில் பிறந்திருக்கான், நீ இந்த சமூகம் தான். அவன் விருப்பம் இல்லாமலே அவனுக்கு ஒரு முத்திரை இந்த சமூகம் குத்துகிறது, இந்த சாதி என்று முத்திரை குத்துகிறது. சாதி தொடர்பான ஒரு கௌரவம் இங்கே, ஒரு வரட்டு கௌரவம் இங்கே